வணக்கம். கர்ணன் மகாராஜா எல்லாருக்கும் தெரியும். நம்ம பாரத தேசத்தில் பெரிய கர்ணன் அப்படின்னு நினச்சி, பெரிய வள்ளல் இவர், பெரிய கர்ணன் மகாராஜா அப்படின்ட்டு நம்ம கிண்டலுக்கும் கேலிக்கும் கூட அவரோட பெயரை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கர்ண மகாராஜா. அப்பேற்பட்ட கர்ண தர்ம பிரபு அவர் வந்து இறந்து சொர்க்கத்துக்கு போகிறாரு. அப்போது அவருக்கு வந்து பசியால் ரொம்ப தவிக்கிறாரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் கிடையாது, எல்லா வகை சாப்பாடும் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து அவருக்கு பசியே வந்து அடங்கிறது கிடையாது. ஸோ இந்த நிலையில் வந்து எதிர்க்க வந்து நாரதர் வராரு. அவர்கிட்ட வந்து இதுக்கு சொல்யூஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு கர்ண மகாராஜா, ஐயா நாரதரே, எனக்கு என்னென்ன தெரியல, எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னென்ன சாப்பிட்டாலும் என்னோடய பசியே வந்து அடங்க மாட்டேங்குது, கொல பசியாக இருக்குது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது என்ன தான் பண்ணுறது இதுக்குன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாரு. அதுக்கு நாரத முனிவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆள்காட்டி விரல் எடுத்து இந்த வாய் மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நாரதரே, நான் ஏதோ சீரியஸாக கேட்குறேன், நீங்கள் வந்து ஜோக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மகாபிரபு, நீங்கள் வந்து உங்கள் ஆள்காட்டி விரலை மட்டும் வாய் மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கர்ணனும் வந்து அந்த ஆள்காட்டி விரலை வாய் மேலே வச்ச உடனே அவரோட மொத்த ஒரு பசி உணர்வும் வந்து தீந்து போயிடுது. ஸோ என்ன ஆச்சரியம் இது, நான் தட்டு தட்டாக சாப்பிட்டேன், அப்போவுமே வந்து என்னோட பசி உணர்வு போகலை, இந்த ஆள்காட்டி விரலை மட்டும்தான் நான் எடுத்து வச்சேன், என்னோட பசி உணர்வு மொத்தமே அடங்கிடுச்சு, இது என்ன ரகசியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நாரத முனிவர் முக்காலும் மறைந்தவராயிற்றே, அவர் சொல்ல வராரு, மகாபிரபு, நீங்கள் பூலோகத்தில் வந்து எல்லா வகையான தான தர்மங்களும் செஞ்சீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் வந்து ஒருபோதும் உங்கள் கைகளால் பிறருக்கு அன்னதானம் மட்டும் செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ இந்த விரலை எடுத்து வச்சோடனே ஏன் பசி அடைஞ்சா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கர்ணன் கேட்குறாரு. ஆக்சுவலாக ஒரு நாள் வந்து நீங்கள் சாயங்கால நேரம் அந்த புறத்தில் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தீங்க, உங்களை நோக்கி ஒரு வழிப்போக்கன் வந்து, ஐயா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, உங்கள் கையில் எதுவுமே இல்லை, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அதோ பார் அன்னசத்திரம் அங்கே இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி இந்த விரல் தான் அவருக்கு வந்து வழி காமிச்சது, வழி காமிச்ச இந்த விரல் செஞ்ச புண்ணியம்தான் வந்து இன்றைக்கி உங்களோட பசி அடக்குனது அப்படின்ட்டு சொல்ல வராரு. அப்போ தான் கர்ணன் யோசிக்கிறாரு, ஆஹா, நம்ம எல்லா விதமான தான தர்மங்களும் பண்ணோம், அன்னதானம் மட்டும் நம்ம கையிலேயே பண்ணவே கிடையாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சிலர் வீட்டில் பூஜை புலஸ்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க, தெருவில் யாராவது வந்து ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா, இன்னும் சாமி கும்பிடலம்மா, போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரியான ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க. வரவங்க உருவத்தில் யார் கடவுளே கூட வந்தாலும் வரலாம், நீங்கள் வாழும் உயிர்களுக்கு வந்து கொடுத்து உதவினீங்கன்னாலே அதுவே கடவுளுடைய வாயில் விழுந்ததுக்கு சமம் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஸோ கொடுங்க. ஸோ பசி ஆறுறதுக்கு முதல் உணவு கொடுங்க. எத்தனையோ பேர் வந்து உலகத்தில் பசியால் வாடின்னு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நினைக்காம எவ்வளோ ஃபுட் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது காமன் சென்ஸ் இருக்கணும் நமக்கும் வந்து. சாப்பாடு வேஸ்ட் பண்ணால் கடவுளுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். இயற்கை வளங்கள், சாப்பாடு, தண்ணி எதுவாக இருந்தாலும் வந்து அளவாக நம்ம யூஸ் பண்ணணும், அளவுக்கு மீறி நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.